ஒரு பையன் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். இந்த மாதிரி கேள்வி வந்து இப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதை நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவன் என்ன கேட்டிருக்கிறான் அப்படின்னா, நான் புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் போட போகிறேன். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு நல்ல கண்டென்ட் போட்டால் மானிட்டைசேஷன் ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கிறான். ஸோ எலிஜிபிலிட்டி மீட் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு எலிஜிபிலிட்டி மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடலாமா, டெலீட் பண்ணிவிட்டு மானிட்டைசேஷன் ஆகிறதுக்காக நல்ல கண்டென்ட் போடலாமான்னு கேட்குறான். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நல்ல கண்டென்ட் ஸ்டார்டிங்லேருந்தே போடலாமே, ஏன் நல்ல கண்டென்ட்டுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வரமாட்டாங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணால் ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டும் இருக்கும், ப்ளஸ்ஸு அதுக்கேற்ற ஆடியன்ஸ் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறப்ப அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போட்டுட்டு ஒரு கட்டத்தில் டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு மாதிரி வீடியோ போடுறப்ப அதில் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. அந்த சேனல் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் அது இருக்கும். வியூஸ் எதுவும் போகாது, சேனலே டவுன் ஆன மாதிரி இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்குமா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னா டெஃபினட்டாக கிடைக்கும். இல்லை, அந்த ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் என்ன புதுமையாக சொல்ல வரீங்க, உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத பதிவு பண்ணால், அதாவது சும்மா எல்லோரும் போடுற வீடியோவே நீங்களும் போடாமல் அதை வந்து நீங்கள் வந்து வித்தியாசமாக கம்பைல் பண்ணி அதில் நீங்கள் வந்து புதுமையாக ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா கூட மானிட்டைசேஷன் கிடைக்கும். கிடைக்காதுன்னெலாம் கிடையாது. அதனால் இந்த ஒரு குறுக்கு ஷார்ட்கட்டை விட்டுருங்க. ஷார்ட்கட்டை விட்டுட்டு சக்ஸஸுக்கு எப்பொழுதுமே ப்ராப்பர் இது தான், நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸில் நிறைய ஸ்ட்ரிஞ்சன்ட் பாலிசிஸ் இப்போ இருக்குது. அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஷார்ட்கட் தேடாதீங்க. என்ன பண்ணால் யூஸருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். சும்மா நீங்கள் வந்து மானிட்டைஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்காம யூஸருக்கு இது நல்லாயிருக்குமா, யூஸருக்கு இது லாங் டேர்மில் பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படின்னு பாருங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கு மானிட்டைசேஷனும் கிடைக்கும், நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைக்கும், நல்ல ஏர்னிங்ஸும் வரும். அது ரொம்ப மிக சின்ன வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு உங்களுக்கு ஒரு பிடிச்ச வேலையாக இருக்கலாம், இல்லை அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூவாக இருக்கலாம். எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை யூஸருக்கு கன்வே பண்ணுற விதத்தில் கன்வே பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. யூடியூப்பும் அதை வந்து வேல்யூ பண்ணி அதுக்கு மானிட்டைசேஷன் கொடுக்கும். சும்மா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ போட்டுட்டு டெலீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வாட்சர்ஸ் குறையும். வாட்சர்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா அது மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாமல் போயிடும். சப்ஸ்கிரைபர்ஸ் வேணால் 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துடலாம், பட் அந்த வீடியோஸை டெலீட் பண்ணுறப்ப அந்த வீடியோஸ்க்குனே வந்த வாட்சர்ஸ் போயிடுச்சு அப்படின்னாலும் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி போயிருமே. அதுக்கு இந்த ஷார்ட்கட்டை விட்டுட்டு ஒரு லாங் டேர்மில் யோசிங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல இது இருக்கும். கண்டென்ட்டுக்காக பஞ்சம், எவ்வளவோ நல்ல கண்டென்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன செயல்லேருந்து ஆரம்பிக்கலாம். நானே சில ஐடியாஸ் கொடுக்குறேனே, நீங்கள் ட்ராவலர்னால் ட்ராவல் பண்ணலாம், அங்கங்கே ட்ராவல் பண்ணதை போடலாம். பெயிண்டர்னால் பெயிண்டிங் சம்மந்தமாக போடலாம். இல்லை கார்பெண்டர் அப்படின்னா கார்பெண்டிங், நீங்கள் என்னென்னலாம் மாடல்ஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வீடியோ எடுத்து போடலாம். நான் பல முறை இந்த இதை வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு டெய்லர்னால் டெய்லரிங், நீங்கள் நிறைய ப்ளவுஸ் மாடல்ஸ் இதெல்லாம் பண்ணுவீங்க, அதை வீடியோ எடுத்து போடலாம். ஏன்னா அதை வீடியோ எடுத்து போட்டும் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. நம்மகிட்டே ஒரு சேனல் இருக்குது டெய்லர் ப்ரோன்னு சொல்லி, அது நல்லா தான் போயிட்டு இருக்குது. 1 மந்த்லேயே 1 லேக் சப்ஸ்கிரைபரை தாண்டி இப்போ சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் எது ஸ்டார்ட் பண்ணாலும் சின்னதோ பெருசோ அதிலே பயணிங்க. அந்த இதுக்காக ஆடியன்ஸ் சேருவாங்க, அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். அதுதான் என்னுடைய கருத்து.